வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். அற்புதம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு விளக்கை, அற்புதமான விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றினாலே போதும், நல்ல செய்தி அப்படிங்கிறது உடனே நம் வீடு தேடி வரும். மகிழ்ச்சியான பல அற்புதங்கள் நம் வாழ்வில் நடக்கும். செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிரந்தரமாக நம் வீட்டிலேயே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். விளக்கு வீட்டில் ஏற்றினோனாலே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிரம்பி தெய்வ கடாட்சம் வீட்டில் இருப்பதற்கான பல அற்புதங்கள் நம் வாழ்வில் நடக்கும். அப்படி வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான செயலாக பார்க்கப்படுது. தினமுமே காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில் காமாட்சி விளக்கு, பித்தளை விளக்கு, அகல் விளக்கு, மண்ணாலான அகல் விளக்கு, இப்படி வெள்ளி விளக்கு, தங்க விளக்கு, இப்படி பல விளக்குகளை நம்ம ஏற்றினாலும் கூட அற்புதமான விளக்கு, அதாவது பஞ்ச கவ்ய விளக்கு, கோமாதாவின் 5 பொருட்களை கொண்டு செய்யும் விளக்கு தான் இந்த பஞ்ச கவ்ய விளக்கு. சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இது எல்லாத்தையும் 5 சரிசமமாக எடுத்து செய்யும் விளக்கு தான் இந்த பஞ்ச கவ்ய விளக்கு. இந்த பஞ்ச கவ்ய விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றுவதன் மூலம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிரம்பி தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது நிரம்பி இருக்கும். வீட்டிற்கு நல்ல நிகழ்வுகளும் செய்கைகளும் நடக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு விளக்கை வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஏற்றுவது ரொம்பவுமே விசேஷம். அப்படி ஏற்ற முடியலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த விளக்கை, பஞ்ச கவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றுவது இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த ஒரு பஞ்ச கவ்ய விளக்கை ஏற்றும் பொழுது அதற்கு அடியில் ஒரு அகல் விளக்கை வைத்து ஏற்றினோனா அந்த விளக்கில் நம்ம நெய்யூற்றி திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம். அப்படி நம்ம நெய்யூற்றி திரி எல்லாம் போட்டு அந்த திரியெல்லாம் எரிந்து முடிந்ததும் அந்த பஞ்ச கவ்ய விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது அந்த விளக்கிலிருந்து வரும் புகை அப்படிங்கிறது வேள்வியின் போது வெளிவரும் புகைக்கு சமமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஹோமம் பண்ணும் பொழுது ஒரு புகை வெளிவரும்ல, அந்த புகைக்கு சமமானது இந்த பஞ்ச கவ்ய விளக்கு ஏற்றும் பொழுது வரும் புகைக்கு சமம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்ச கவ்ய விளக்க இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் ஏற்றும் பொழுது இன்னமுமே மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதமும் மகாலட்சுமி தாயாரின் கடைக்கண் பார்வையும் நம் மீது விழுவதற்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கு. பெருமாளின் ஆசிர்வாதமும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பும் இந்த பஞ்ச கவ்ய விளக்கை ஏற்றும் பொழுது நமக்கு கிடைக்கும். இந்த விளக்கை இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் ஏற்றி நல்ல செய்தி, நல்ல நிகழ்வை நம் வாழ்வில் கொண்டு வரலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.